இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜிவி சார் மற்றும் பிரியா பவானி சங்கர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படம். ஓடிடியில் இப்போ இருக்குது, அமேசான் ப்ரைமில் இருக்குங்க படம். இது வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ரெண்டே பேர் தான் கருப்புன்ற விஷயத்தை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிமாக எடுத்திருப்பார் டைரக்டர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஃபஸ்ட். ஆனால் அவங்க ரெண்டே பேர் தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்டோரி. அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு போச்சு. சரியான படங்க எனக்கு இப்போ தான் நேற்றுக்கு தான் நான் படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். பார்த்தவங்களுக்கு படம் கதை என்னன்னு தெரியும், நான் பார்த்த அனுபவத்தை உங்ககிட்ட சொன்னேன். இந்த வீடியோ ஜீவா சாரும் இவங்க பிரியா பவானி சங்கர் அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. அங்கே வந்து இவங்க மட்டும்தான் முதல்ல ஒரு நாலு நாள் போய் தங்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க போனாங்க. போகும்போது அங்கே போகிறாங்க, அங்கே தங்குறாங்க. அப்படி தங்கும் போது எதிரில் ஒரு வீட்டில் வந்து லைட் எரியிற மாதிரி இருக்கும். அது அவங்க பார்ப்பாங்க. நம்ம மட்டும்தான் வந்தோமா இல்லை இன்னொருத்தவங்களும் வந்தாங்களான்னு அவங்க ஒரு குழப்பத்துலேயே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு டைமும் அந்த வீட்டுக்கு அவங்க ட்ராவல் ஆகி போகும்போது அவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு டைமில் அந்த ஒரே வீடு தான், ஆனால் ஒரே வீடு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வெவ்வேறு டைமில் அவங்க வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும், வேறு வேறு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் டைரக்டரு, ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்காது, ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு இது வந்து அவங்க அழகாக சொல்லியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாம் சிஎஸ்சி சாருடைய பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கருப்பு தான், விடாத கருப்புன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா பரமொழி, அந்த மாதிரி தான் இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு இருட்டான பகுதியில் போகும்போது அவங்க வேறு ஒரு டைமுக்கு ட்ராவல் ஆகிடுவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கலாம் இல்லைனா இதுக்கு பின்னாடி இருக்கலாம். அப்படி போக போக அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு இது வச்சுருப்பார், கிளைமேக்ஸில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பார். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து பார்ட் டூக்கான ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. சரியான ஒரு படம். நைட்டில் பாருங்கள், இன்னும் எஃபெக்டாக பயங்கரமாக இருக்கும். எனக்கு படம் பிடிச்சிருந்ததுங்க. இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.